Hi friends, welcome to Isit Samel and Blog. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் பால்கறி தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இசத் சமையல் அண்ட் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மூன்று முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ முருங்கைக்காயை சின்ன சின்னனாக கட் பண்ணி எடுப்போம். நான் இப்படி சின்னனாக கட் பண்ணி முருங்கைக்காய் மீறி உள்ள தோலை இது மாதிரி சீவி எடுக்கணும். எடுத்துட்டு முருங்கைக்காயை வடிவாக ரெண்டாக கட் பண்ணி எடுக்கணும். இதுபோல் எல்லா முருங்கைக்காயையும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி வடிவாக கழுவி எடுத்தாச்சு. ஒரு பாதி வெங்காயத்தை சின்னனாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேருங்க. என்னோடய சின்ன வெங்காயம் இல்லாதால் நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாய் காரம் வடிவாக ஒரு மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு ரம்பை எடுத்துட்டுக்கிறேன், அதையும் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரம்பை போட விருப்பம்ண்டா போடலாம், இல்லைண்டா தேவையில்லை. ரம்பை போட்டால் ஒரு நல்ல வாசம் வரும். மூன்று கரில் பூண்டு எடுத்துருக்குறேன், அதையும் சின்னனாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறேன். இப்போ முருங்கைக்காய் அவியக்கூடிய அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பால் ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் தேங்காய் பாலில் ரெண்டாம் பால் ஆட் பண்ணி அவிய விடலாம். நான் அரை கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் முதல்ல வேக வைப்போம். இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு மூடி எடுத்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டது பிறகு மறுபடியும் மூடி போட்டு முருங்கைக்காய் நல்லா வேகும் வரையும் வேக வைப்போம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு அடுத்ததாக தேங்காயில் கால் கப் தலைப்பால் எடுத்துருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவு சொதி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கறிக்கு வந்து ருசி கொடுக்குறதே தேங்காய் பால் தான். தேங்காய் பால் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும், நல்லா கொதிக்க விட தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலை எடுத்து உருவி வச்சுருக்குறேன், அதையும் மேலால் ஆட் பண்ணிவிட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பால் கறி வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்ல செம்மையாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் பால் கறிக்கு வந்து தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் பூவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட ஆட் பண்ணலாம். ரெண்டில் எது ஆட் பண்ணினாலும் சுவை ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையவே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.